வெல்கம் டு ஓபன் டாக் தமிழ். உலக பிரசித்தி பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா 2ஆம் ஆண்டாக ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் திருநங்கைகள் மணப்பெண் கோலத்தில் வழிபாடு செய்தனர். அந்த வீடியோ தொகுப்பினை தற்போது காண்போம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த கூவாகம் கிராமம் தற்போது புதியதாக பிரிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ளது. திருநாவலூர் அருகே கூவாகம் கிராமத்தில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இத்திருவிழாவில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கலந்து கொள்வார்கள். கடந்த ஆண்டு கூவாகம் கூத்தாண்டவர் கோயில் திருவிழா கொரோனா ஊரடங்கு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளின்படி திருவிழா நடத்துவதற்கு அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் கூத்தாண்டவர் கோயிலுக்கு பல்வேறு இடங்களில் இருந்தும் திருநங்கைகள் வருகை தந்து எளிமையான முறையில் வழிபாடு நடத்திவிட்டு சென்ற வண்ணம் உள்ளனர். சென்னை, காஞ்சிபுரம், சேலம், திருச்சி, கடலூர், தருமபுரி, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்தும் திருநங்கைகள் மணக்கோலத்தில் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்திருந்து கூத்தாண்டவரை வழிபாடு நடத்தினர். அப்போது கூத்தாண்டவரை வழிபட்டதை நினைத்து திருநங்கைகள் கும்மியடித்தும் பாட்டு பாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வழக்கமாக திருநங்கைகள் மணப்பெண்ணை போல அலங்கரித்து கூத்தாண்டவரையே தங்களது கணவராக நினைத்து கோயில் பூசாரிகளிடம் தாலி கட்டி கொள்வதை தங்களது வாழ்நாள் பாக்கியமாக கருதுகின்றனர். தற்போது கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக தங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதது பெரிதும் கவலையடைய செய்துள்ளதாக திருநங்கைகள் தெரிவித்தனர். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஏய், நம்ம மொபைல்